அண்மை செய்தி. தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் நீதிபதிகள் முடிவு விடுத்துள்ளனர். வருகிற 10ஆம் தேதியன்று நேரில் ஆய்வு செய்ய உள்ளோம் என உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வழக்கில் முடிவு தெரிவித்துள்ளனர். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வருகிற 10ஆம் தேதியன்று நேரில் ஆய்வு செய்ய உள்ளதாக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். தாமிரபரணியில் பல பகுதிகளை நேரில் சென்று கள ஆய்வு செய்ய உள்ளதாக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். வருகிற 10ஆம் தேதியன்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நேரில் ஆய்வு செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளனர். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தாமிரபரணி ஆற்றின் பல பகுதிகளில் நேரில் சென்று கள ஆய்வு செய்ய உள்ளதாக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் நெல்லை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கழிவுநீர் தாமிரபரணி ஆற்றில் நேரடியாக கலக்காது நெல்லை மாநகராட்சி ஆணையர் சுகபுத்ரா நேரில் ஆஜராகி விளக்கம் அளிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகிற 10ஆம் தேதி நெல்லையில் நேரில் செய்து ஆய்வு செய்ய உள்ளதாகவும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த காமராசு கடந்த 2018இல் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் தற்போது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வருகிற 10ஆம் தேதி நெல்லையில் நேரில் சென்று கள ஆய்வு செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளனர். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றின் கரையில் பழமையான மண்டபங்கள், படித்துறைகள் ஏராளமாக உள்ளன. இவற்றில் பழமை மாறாமல் புதுப்பிக்குமாறும், ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுத்து சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கவும், ஆற்றை தூய்மையாக பராமரிக்குமாறும் உத்தரவிடும் என மனுதாரர் கூறியிருந்த நிலையில் இந்த மனு இன்று நீதிபதிகள் GR Swaminathan புகழேந்தி அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. நெல்லை மாநகராட்சி ஆணையர் சுகபுத்ரா நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். அப்போது அவர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கழிவுநீர் கலப்பதை பல கட்டங்களாக தடுத்து வருகிறோம் என்றும், 2வது கட்டம் வருகிற டிசம்பர் மாதம் நிறைவடைந்துவிடும் என்றும் தெரிவித்துள்ளார். 3வது கட்டம் வருகிற 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நிறைவடைந்துவிடும் என்றும் தெரிவித்துள்ளார். அதன் பிறகு நெல்லை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கழிவுநீர் தாமிரபரணி ஆற்றில் நேரடியாக கலக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நெல்லை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கழிவுநீர் தாமிரபரணியில் கலக்கும் பகுதிகளை நேரில் சென்று கள ஆய்வு செய்ய உள்ளதாக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர்.